பின்னாலும் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூர்த்தரு அவருடைய பூஜையை விரும்பி ஏற்றுக்கொண்ட தில்லை நாயகர். அவருக்கு எப்படி அருள் பாதிக்கப்படுறார் பாருங்க. அந்த பூஜை அவர் எப்படி செய்கிறார்? மாச திருமஞ்சனம், புனிதமான நறுமணமுடைய திருமஞ்சன ஜலத்தினால அபிஷேகம். பள்ளித்தாமும் அந்த வாசங்கி வரும், வாச பள்ளித்தாமும் சுவாமிக்கு சத்த வேண்டிய அற்புதமான மலர்கள். வாச சாந்தம், அவர் கணிக்கடி சந்தன முதலிய வாசனை பொருள். மணி தூபம், அருமையான தூபம் காட்டக்கூடிய அந்த அற்புத செய்தி. தேசில் பெருகும் செழும் தீபம், சொலச உபசாரம், எல்லா வகையான தீப அலங்காரங்களையும். அதோட சுவாமிக்கு திரு அமுதும், சுவாமிக்கு திரு அமுதும் கிடைக்கிற பூஜை. எப்படி பூஜையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தையும் சேக்கராறு பெருமான் எடுத்துடைக்கிற இடம் தேடம். திரு அமுதும் ஈசருக்கு ஏற்ற பரிசினால் சிவபெருமானுக்கு என்னது உகந்ததோ அதை செய்கிறார் சுவாமி. கேள்வி போ சாமி சாத்தியுடன் துணுக்கு சாமஞ்சின்னு பேர். அந்த கேந்திய சுவாமி சாத்தியுடன் மிதி இருக்கிறது. ஆனால் அதான் மலிவாகணி நம்ம அதை கொண்டு சாத்திரம். அது ஈஸ்வர்கேட்ட பரிசு அல்ல. ஈஸ்வர்கேட்ட பரிசினால் ஒரு பாதத்தை எடுத்த குஞ்சித பாதத்தை பூசை கமர்ந்த பெருங்கூத்தருடைய பாத மலர்களை அவர் வழிமடங்கினார். அந்த ஆனந்த கூத்தர் அவர் வழிபாட்டை ஏற்றி நாள்தோறும் என்ன செய்கிறார், அவருக்கு பொறுப்பார் சிலம்பின் ஒலியடித்தார். அழகான அற்புதமான சிலம்பு சுவாமி திருப்பாதங்களிலே ஆடி ஆடி ஓங்குற அந்த ஓங்காரத்தை எடுப்புகிறதே அந்த சிலம்பின் அற்புத ஒளியை பூஜையின் நிறைவிலே பெருங்குத்தர் மன்னர்களானுக்கு அருளி செய்தார். யாருக்கு இது கிடைக்காது பாக்கி. ஒவ்வொரு நாளும் பூஜையினுடைய நிறைவில் நடராஜ பெருமாடிய அந்த சதங்கை ஓசை கடீர் கடீர் என்று அந்த அற்புத அருள் ஓசை அவருக்கு தினமும் கிடைக்கிறது. ஆகவே நாயனாருடைய பூஜைக்கு ஈடு இணை இல்லை என்பதை நாம் காண வேண்டும். ஆக கூத்த பெருமான் திருவஞ்சை களத்திலே அவர் பூஜித்த அந்த பூஜை மூர்த்தி இப்ப இருக்கு திருவஞ்சை களத்துல. அந்த மூர்த்தி கீழே திருவஞ்சை களம் சபாபதி தமிழ் எழுதப்பட்டிருக்கு. சேரமான் பெருமான் பூஜித்த விக்கிரகம் அந்த ஊர்ல இருக்கு. திருவஞ்சை களத்துக்கு நாம எப்பமா போகும்ல அப்ப பார்க்கணும். என்ன இடாரச்சரிக்கை குருத்தி வரும் அப்பொழுது அதை பார்க்கணும். அந்த குருக்கள் நம்ம காட்டுவேன். அந்த அருமையான வழிபாட்டிலே அவர் தன்னையே இழந்து நிற்கிறார். அப்படி வழிபாடு செய்து இன்பமுற்றிருக்கின்ற பெருமான் தன்னுடைய அரண்மனைக்கு யாரெல்லாம் இல்லை என்று வந்தார்களோ மழை போல அவர்களுக்கு பொழிந்து அவர்களுக்கு நல்ல உரிய உதவிகளை செய்து சிவபெருமானுடைய யாகங்கள் எல்லாம் அந்த நாட்டு முழுக்க நடக்குமா இந்த நாட்சியிலே அற்புதமாக நாயனார் வாழ்ந்து காட்டுகிறார். இந்த சமயத்தில் இவர் பெருமையை மதுரை சொக்கநாதர் காட்டப்படுறார். இவர் இருப்பதோ திருக்கொடுங்கோடு. மதுரை சுக்கநாதர் இந்த நாயனாருடைய பெருமையை உலகம் அறிவதற்காக ஒரு திருவிழா பண்றார். யார் மூலமாக? பானபத்திரர் மூலமாக. பானபத்திரரை அவர் திருக்கரத்தில் அழகான ஒரு திருமுகம் எழுதி திருமடலை எழுதி இதோ இந்த மடலை கொண்டு சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கரத்தில் கொடுத்தா அவர் வேண்டிய பொருளையும் உமக்கு அணுகுவார்னு சுவாமி அனுப்புறார் சுக்கநாதர். இடைக்காரரோடு போராடி தன்னோடு இசைவாது வந்த பானபத்திரரை வெல்வதற்காக சுவாமி விறகு வெட்டி விறகு வெட்டி கூலியாளராக வந்து மதுரையிலே வந்து இடைக்காரர் அந்த இவரோடு போட்டு போட வந்த வடபுலத்து அந்த சங்கீத மன்னனை அவனுடைய சினியில் உட்கார்ந்து அழகா தேவா திருமுறை பாட இனி சங்கீதம் பாட யாருப்பா இப்படி அழகா பாடுறீங்கன்னா நான் பானபத்திரர் பாடினது கொஞ்சம் அறகுறையாக கேட்டவன் என்று சுக்கநாதர் சொல்ல இவருக்கே இவ்வளவு திறமை இருந்தால் பானபத்திரம் மோத முடியும்னு ஓடிய செய்திங்க பார்க்க. பானபத்திரருக்கு அருள் செய்தார். ஆனால் பானபத்திரரோ தன்னுடைய யாழால சிவபெருமான் பகுதியே பாடி கொண்டிருக்கிறார். ஆனால் வறுமையில மதக்கிறார், வேற வருவாயே இல்லை. சுவாமி என்ன பண்ண அவருக்கு அருள் படிக்கிறார். சுக்கநாதர் நினைச்சிருந்தா மதுரையிலேயே அவருக்கு நிறைய பொற்காசு கொடுத்தலாம். 1000 பொற்காசுடைய கிளியை தருமிக்கு கொடுத்தவர்களா அவர். ஆனால் இவருக்கு 100,000 கூட கொடுத்துருவார். ஆனால் அதை செய்யினவர் சேர நாட்டுக்கு போய் வாங்கிட்டு வாங்கிறார். சேரமான பெருமாள் திவ்ய வரலாற்றிலே இடம்பெறுகிற முக்கிய பகுதி. பரமேஸ்வரன் எழுதிய கைச்சீட்டு 3 வகையான கைச்சீட்டு வாழ்க்கையில் பார்க்கும். குற்றவன் குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு அழகான ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாங்க.
அதே போல பாண்டிய மன்னனுக்கு தருமிகால் தருமியின் மூலமாக ஒரு அழகான பாட்டு எழுதி கொடுத்தார். இங்கே இதே சுக்கநாதர் பாடபத்திர திருக்கரத்துல திருமுகம் கொடுக்கிற செய்தியை பார்க்கலாம். இன்னபண்ணம் இவர் உழுக எழில் கொள் பாண்டி நன்னாட்டு மண்ணும் மதுரை திரு ஆளவாயில் இறைவர் மண்ணும் மதுரை திரு ஆளவாயில் இறைவர் வரும் அன்பார் பண்ணும் இசை பாடலில் பரவும் பாடனா பத்திரிற்கு நன்மை நீடு பெருஞ்செல்வம் நல்க வேண்டி அருள் புரிவாரு பாடனார் பத்திரிற்கு. பாடகன் குலத்தில் வந்த பத்திரிற்கு எப்படிப்பட்ட செல்வம் தெரியுமா? பெருஞ்செல்வம். அது மாத்திரம் இல்ல, நீடு பெருஞ்செல்வம் குறையாத பெருஞ்செல்வம் அதனோடு அடமணி நன்மை நீடு பெருஞ்செல்வம். திருக்கோயில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகத்திற்கெல்லாம் திருப்பணிக்கெல்லாம் நன்கொடை யார் கொடுக்க முடியும் என்று சொன்னால் முறையான சம்பாத்தியம் பண்ணவங்க கொடுக்க முடியும். முறைகட்ட வருவாய் உள்ளவர்கள் திருக்கோயிலுக்கு கொடுக்க முடியாது. சாமியதை திரு மாத்திவர் இதெல்லாம் யாரும் கூட போய் அணுகணும் அந்த பணக்காரர். முறையான சம்பாத்தியம் வருவாயானது கலந்தவற்றிற்கு வருவாய் இருக்குமாதான் அதுதான் சிவாலய திருப்பணிக்கு பயன்படும். மற்றது பயன்படாது. இந்த குறிப்பு நன்மை நீடு முறையான வருவாய் உள்ளவர் தான் அந்த அற்புதமான அடியார் பெருமக்களுக்கும் சிவாலயத்திற்கும் சிவபெருமானுக்கும் பொருள் மூலமாக தொண்டு செய்யலாம். இப்பொழுது இரவு கனவுடைய வாரார் சொக்கநாதர். இரவு கனவில் எழுந்தருளி என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவு சேரன் என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவும் சேரன் தனக்கு உனக்கு பைம்பொன் காணம் பட்டாடை விரவு கதிர்சையின் அவமணிப்பொன் வேண்டிற்றியில் நாம் குறைவின்றி தர நம் ஓலை தருகின்றோம். இரவு கனவில் எழுந்தருணீங்கே என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவு சேரும் தனக்கு உனக்கு பைம்பொன் காணம் பட்டாடையே விரவு கதிர்சை நவமணி போல் வேண்டிற்றியெல்லாம் குறைகின்றேன் தர நம் ஓலை தருகின்றோம் தாடாது எகி வருகு என்ற சுவாமி கடவுளை காட்சி கொடுக்கிறார் பணபத்திரருக்கு. இதோ இந்த அருமையான திருமுகம் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தருகிறோம். அவர் உண்மை போல என்பால் எப்பொழுதும் அன்புடையவர். இந்த திருமுகத்தை காட்டினால் பைம்பொன் கொடுப்பார், காணம் என்று சொல்லக்கூடிய பொற்காசு கொடுப்பார், பற்றாடை தருவார், நவமணியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் தருவார், இன்னும் நீர் என்னெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் குறைவின்றி தருவார். உடனே விரைவாக தாமதப்படுத்தாம போயிட்டு வாரம் என்று சுவாமி இரவு கரண சொல்ற. நாளைக்கு சும்மா கிழமை சனிக்கிழமை அப்படிலாம் நினைக்கக்கூடாது, அஷ்டமியில பார்க்கக்கூடாது, தாழாது இயங்கி வருகிறேன் சாமி. அதுல என்ன சிறப்புன்னு கேட்டா கனவுலேயே சுவாமி தாழாது ஏகி வருகின்ற திருவருமா நீ மட்டும் அங்கே உட்காந்து நேரம் எனக்கு உங்க தேடும் சிவருமா தாழாது ஏகி வருகின்றார். அந்த திருமுகம் சொல்றாரு அவர் மேல அவ்வளவு அவர் அன்புல தன்னை தன்னுடைய அருமையான அருளை சுரக்கின்ற சிவருமான் அப்படின்னு அதிர்கடல் முதியர் வேந்தற்கு அருள் செய்த பெருமையானே எதிரில் செல்வத்துக்கு ஏற்ற இருநிதி கொடுக்க என்று மதிமணி புரிசு என்னும் வாசகம் வரைந்த வாழ்வை கதிரொளி விரிந்த தோற்று திருமுகம் கொடுத்தார் காண நம பார்வதி பதையே அரகரமகா தேவா. அழகாக பனை ஓலை பனை ஓலையில அந்த செய்தியை படைகிறார் சுவாமி. அருமையான இளம் கதிர் ஓல சூரியனுடைய பிரகாசத்தை உடைய அற்புதமான பனை ஓலை குறித்துல இந்த செய்தி வரையப்படுகிறது. சுவாமி அதனை வரைகிறார். அது எப்படி தொடங்குகிறது? மதிமலி புரிசை என்னும் வாசகம் திருமுகம் கொடுத்தார். பணபுத்திரன் கனவுல சொன்ன மாதிரியே ஒரு திருமுகம் வந்தாச்சு. வாங்குறார், பார்க்கிறார், மகிழ்ச்சி கொள்கிறார், சந்தோஷம், எப்படி ஒரு அருமை அனுப்பிப்பானா என்று சொல்லி பானபுத்திரர் அதனை எடுத்துக்கொண்டு நேர நம்முடைய சேலமான் பெருமாள் நாயனார் தலைநகர கொடுங்கோளர் நோக்கி சொல்கிறார்.